ஹலோ வணக்கம், நான் தான் எம்ஜே மதி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்க அஸ்லாம் பெட்ஸ் ஆப்ஸ் தான் வந்திருக்கும். அண்ட் இங்கே நிறைய பிரீட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பிரீட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசப்ஸோ. அண்ட் இது பேர் பார்த்தீங்கன்னா ஷைனி, அது மாயா. இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கேட்கலாம். இதோட பெனிஃபிட் என்னென்ன, இது எப்படி வளர்க்குறது எல்லாமே, இவர் தான் ஓனர். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் சொல்லுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரீடோட நேம் பார்த்தீங்கன்னா லஸப்ஸோ. இந்த ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ப்ரீடு. இந்த ப்ரீடை வந்து யார் யார் வளர்க்கலான்னு பார்த்திங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்பேஸ் கம்மியாக இருக்கவங்களாம் இந்த ப்ரீடை வந்து தாராளமாக வளர்க்கலாம். இந்த ப்ரீடை வந்து மெயினாக எதுக்காக வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார்டிங் பர்பஸுக்கு சுத்தமாக இந்த ப்ரீடு வந்து சூட் ஆகாது. அதனால் வீட்டில் ஒரு டாயாக வந்து ஒரு அழகுக்காக வளர்க்கணும் அப்படின்னா இந்த ப்ரீடை வந்து நம்ம தாராளமாக எடுத்து வளர்க்கலாம். இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸு. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம கொடுக்க முடியும். அதாவது நான்வெஜ் இல்லாமல் வெஜ்லேயே நம்ம வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வளர்க்கலாம். ஆனால் இதோட மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா இதோட அப்பர் பாடியில் தான் இருக்குது. அதாவது இதோட ஸ்கின் கோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹேர் வந்து அதிகமாக வளர்ந்துச்சுன்னா இதுக்கு வந்து சடை பிடிச்சிரும். இந்த முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குன்னா சிக்காயிரும். அது சிக்காவோட நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே புழு வச்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். அடிக்கடி நம்ம வந்து ஸ்பாக் எடுத்துகிட்டு போய் க்ரூமிங் பண்ணி ஆகணும். ஸோ அதுமாதிரி க்ரூமிங் பண்ணுறதுனால அடிக்கடி க்ரூம் பண்ணல அப்படின்னா இந்த டாக்ஸுக்கு வந்து இந்தமாதிரி சடை பிடிச்சிச்சின்னா உள்ளே வந்து புழு வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினான ஒரு டிஃபால்ட் இருக்கும். உங்களால் நல்லா பார்த்து ஹெவி மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி டாக்கை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து வளர்க்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அதாவது எந்த ஒரு டாக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டுலேயே நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸில் தான் அதோடய லைஃப் ஸ்பேனே இருக்குது. வேக்சின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம போட்டாகணும். எல்லா டாக்குமே தான், இந்த டாக்ஸுக்கும் வேக்சின் வந்து கரெக்டாக போட்டாகணும். இயர்லி ஒன்ஸ் வேக்சின் போடணும். 5 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் போடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வேக்சின் இதுக்கும் போட்டுடலாம். நீங்கள் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா க்ரூமிங் தான். மற்றபடி இதுக்கு வந்து கேர்டு வைக்கலாம், நான்வெஜ் இல்லாமல் வளர்க்கலாம். நான்வெஜ் கொடுக்க வேணான்ற சொல்லல், நான்வெஜ் கொடுக்கலாம். இது டாய் ப்ரீடுன்றனால இதுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்காமலும் நம்மளால் வளர்க்க முடியும். இதோட ப்ரெக்னென்சி டைம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா டாக்ஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த டாய் ப்ரீடுன்னு சொல்ல வரல, எல்லா டாக்ஸுமே பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் ஒன்ஸ் ஹீட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்தில் வரும். அதுக்கு அடுத்த செகண்ட் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3rd மந்த்ஸில் வந்து, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹீட்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் தான் நம்ம வந்து ஹீட்டுன்னு சொல்லுவோம். மற்றபடி இதுக்கு வந்து ஓவர் மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது. க்ரூமிங் அது கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். பெடிகிரி ஒரு ராயல் கேனன் கர்ட் ரைஸு ஒரு சிக்கன் ரைஸு அந்தமாதிரி நம்ம கொடுத்தாலே போதும். ப்ரைஸ் லிஸ்ட் ஆமாம், இந்த டாக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 8 அந்த மாதிரி வரும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 7 to 6 அந்த மாதிரி வரும். இது வந்து குவாலிட்டியை பொறுத்து வந்து நம்ம 2 ப்ரைஸ் பிடிச்சிருப்போம். அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரூம் பண்ணியிருக்கேன், இதில் இதுக்கு வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணியிருக்கேன், அதனால் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடி இருக்காது. இதே லெசப்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹேர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கான ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு லென்த்தோட ஹேராக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து 8000 அந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு வந்து மீடியம் புஷ் போதும் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து 7000 அந்த மாதிரி வரும். ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அதோட 1000 வந்து லெஸ் பண்ணி தரலாம். இப்போது டெலிவரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பப்பி டெலிவரினா இப்போது 90-100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கவங்களுக்கே நம்ம வந்து வீட்டில் போய் ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெலிவரி சார்ஜுன்றது நம்ம தனியாக வாங்கிடுவோம். இப்போது மதுரையில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேஸ்கெட் போட்டு தான் நாங்கள் பப்பி அனுப்புவோம். பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 அந்த மாதிரி ஆகும். ஒரு பேஸ்கெட்டுக்கு ஒரு 2-3 பப்பி போடலாம். ஒரு பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 சார்ஜ் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மதுரை சென்னை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பப்பி காஸ்ட் இல்லாமல் தனியாக வரும். இதோட கலர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ப்யூர் ஒயிட் இருக்குது, டபுள் கலர் இருக்குது, ட்ரை கலர் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கலர். ட்ரை கலர்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஆஷு, இந்த மாதிரி ப்ரௌன், 3 கலர் கலந்துருந்தால் ட்ரை கலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி இதில் கலர் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் வந்து கிராஸ் ப்ரீடாக இல்லை ஒரிஜினல் ப்ரீடாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல் க்ரோத் வராது. ஒரு 45 டேஸ்க்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹேரே வந்து அவ்வளோவா வளர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மல் பொமேரியன் பப்பி அளவுக்கு தான் இதுக்கு புஷ் இருக்கும். அதில் எப்படி நம்ம பார்த்து இதில் ஒரிஜினல் ப்ரீட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொமேரியனுக்கு ஃபேஸில் வந்து ஹேர் வராது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ஹேர் வரும். இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பஞ்ச் இருக்கும். பொமேரியன் டைப் டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஃபேஸு. அதை வச்சு நம்ம ஃபேஸில் வந்து ஹேர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரிஜினலாக இல்லை ஒரிஜினல் இல்லையான்ற டாக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதே மாதிரி பொமேரியனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்தமாதிரி ட்ரை கலர்லாம் வராது. இந்த ப்ரீடில் மட்டும் தான் ட்ரை கலர்லாம் நிறையா வரும். இந்த ப்ரீடில் லெசப்ஸோல சிட்ஜூவில் தான் ட்ரை கலர் வந்து அதிகமாக வரும்.